ஓகே, காப்பியிங் ஃபார்முலா. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஃபார்முலாவை உருவாக்கிடுறோம். ஸோ அந்த ஃபார்முலாவை ரீயூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் காப்பியிங் ஃபார்முலா. ஓகே, இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம், இதை அப்படியே காப்பி எடுத்துக்கிறேன், இதை காப்பியிங் ஃபார்முலான்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்த லைனில் 33 இங்கே 3 போடுறேன். இப்போது இந்த ரெண்டையும் கூட்டி எனக்கு ரிசல்ட் இங்கே வேணும், இந்த எக்ஸ் இன்ட்டு ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் ஒய் எனக்கு இங்கே வேணும். அதாவது ஃபார்முலா இதே தான், வேல்யூ மட்டும் மாறணும் அப்படின்னா நான் மறுபடியும் இங்கே இதை மாதிரியே டைப் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுதான் எக்ஸலினுடைய ஃபேன்டாஸ்டிக்கான விஷயம். இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ட்ராக் பண்ணி போடலாம். பாருங்கள், இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா காப்பி ஆகிடும். இங்கே ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு தக பாருங்கள், 33 + 3 36 வந்துருச்சு. 33 × 3 பார்த்தீங்கன்னா 99 வந்துருச்சு. 33 − 3 30 வந்துருச்சு. 33/3 பார்த்தீங்கன்னா 11 இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், இந்த ரோவில் இருக்கும்போது இது D4E4 இருக்குது. நான் காப்பி பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக D5E5 இதுக்கு தகுந்த மாதிரி காப்பி பண்ணும்போது அதனுடைய பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஸோ இங்கே நான் காப்பி பண்ணால் இதை ரெண்டையும் கூட்டி இங்கே போடல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுச்சு, இந்த கரஸ்பாண்டிங்காக இந்த ரோவில் இருக்கிற வேல்யூஸை எடுத்துக்கிச்சு. இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். ஸோ இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம பாட்டில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை இப்படி காப்பி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம எதையும் டைப் அடிக்காமையே இதை அப்ளை பண்ணிக்க முடியும், என்ன வேல்யூன்றதை கண்டுபிடிச்சிக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நம்ம உட்காந்துட்டு மேனுவலாக டைப் அடிக்கிறது கால்குலேட்டரில் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, ரெண்டு விஷயம், எப்படி ஒரு ஃபார்முலா காப்பி பண்ணுறோம், அதை காப்பி பண்ணும்போது எப்படி செல் கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் செல் எப்படி வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃபார்முலா காப்பி ஆகும்போது கரஸ்பாண்டிங்காக ரோ எப்படி ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதனால் காப்பி பண்ணோம்னாவே நமக்கு கண்டிப்பாக கால்குலேஷன்ஸ் கரெக்டாக வரும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.